ஸோ குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய காலேஜில் பிரின்சிபல் போஸ்ட் வேகண்டாக இருந்துச்சு அப்படின்னா மற்ற ஆக்டர்ஸ்லாம் வந்து எப்படி ஓட்டு கேட்டிருப்பாங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஃபஸ்ட் எம்ஜிஆர் வந்திருந்தாருன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரத்தத்தின் ரத்தபாட அன்பு உடன்பிறப்புகளே, என் ரத்தத்தின் ரத்தமான அன்பு உடன்பிறப்புகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் பாட்டு எவ்வளோ பாட்டு என் அன்பு செல்வங்களா, உங்கள் மேலே இருக்க ஆசைனாலையும் அன்புனாலையும் தான் இந்த போட்டிக்கு வந்திருக்கேன். என் அன்பு செல்வங்களா, நீங்கள் எனக்கு வாக்களித்து என்ன முதலாக்குனீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் அனைவருக்கும் மதிய சாப்பாடு இலவசமாக தரேன். அது மட்டும் இல்லை, உங்கள் அனைவருக்கும் முட்டையும் சேர்த்து சத்துணவாக தரேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த திட்டத்தை ஏன் பட்டதுன்னு சொன்னால் ஏன் அன்பு செல்வங்களா, தாய்மார்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இதை நான் கொண்டு வந்திருக்கேன். ஏன் அன்பு செல்வங்களா, நீங்கள் ஆண்டவனை வணங்குறீங்களோ இல்லையோ அம்மாவை வணங்குங்க. அன்னையை போல் ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. அதனால் அன்னையை வணங்குங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அம்மா கண்ணிலேருந்து ஒரு சொட்டு தண்ணி வந்தாலும் அவள் யாராக இருந்தாலும் சரி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம நான் ஓய மாட்டேன். ஸோ எனக்கு வாக்களித்து என்னை முதலாக்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ நெக்ஸ்ட் டாக்டர் கலைஞர் வந்திருந்தானே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தமிழர்களே, தமிழர்களே, என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுப்பறவாகத்தான் விதப்பேன், கவிழ்ந்து விட மாட்டேன், நான் அதை ஏறி கரையேறலாம். உங்களுக்காக ஒரு கவிதை நடையில் என்னுடைய வாக்கு சேகரிப்பை நடத்தலாம் என்று இருக்கிறேன். அன்று இந்த விருது பட்டியில் சிட்டொன்று சிறகு முளைத்த சிட்டொன்று இந்த விருது பட்டியில் சிறகு முளைத்த சிட்டொன்று தேனெடுக்க கல்வி தேனெடுக்க வெகு தூரம் பறந்தது. அதற்கு தேனில்லை என்று மறுக்கப்பட்டது. கல்வி தேனில்லை என்று மறுக்கப்பட்டது. அந்த சிட்டு மன்னரிடம் முறையிட்டது. செந்திக்குமார் நாடார் என்னும் மன்னரிடம் முறையிட்டது. அவரோ விருதையில் விதை ஒன்றை விதைத்தார். அது துளிர் விட்டது, கிளை விட்டது, விதை விருட்சமானது. இன்று செந்திக்குமார் நாடார் என்னும் இந்த கல்லூரியாக ஆனது. நான் சிட்டு போல் இருந்திருந்தால் இங்கே தேடெடுக்க வந்திருப்பேன். நான் சிட்டு போல் இருந்திருந்தால் தேடெடுக்க வந்திருப்பேன். பூ மொட்டு போல் இருந்திருந்தால் இங்கே மலர்ந்து மனம் தந்திருப்பேன். நானோ பட்டு போன மனம் ஆதலால் பயந்தேன். பயன் தருமோ பலன் தருமோ என்று பயந்து இங்கே வந்துள்ளேன். நீ ஓட்டொன்றை அழைத்துவிட்டால் இங்கு மரமாக நாடிருப்பேன். என் காலம் முடிந்தவுடன் உரமாக இருப்பேன். எங்களுக்கு வாக்களித்து நீங்கள் என்னை முதல்வராக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்திருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். என்னை வாழ வச்ச தெய்வங்களாய தமிழ் மக்களை. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ செந்திக்குமார் நாடார் காலேஜ் இப்போ 75th தாண்ட ஏற்றி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 76 இயர்ஸை தாண்டி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் சொன்னேன், ஸோ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். ஏ வேண்டாம்,
ஸோ கொஞ்சம் பிஸியாக இருக்கே அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை வந்து பாருங்கள், வந்து நினச்சி பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ டெஃபினட்டாக வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். வந்து நிற்கிறேன். ஸோ கண்ணா நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன். ஸோ என் குழந்தைகளா உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இழக்கக்கூடாத விஷயம் மூணு இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அம்மா, உனக்கு உயிர் கொடுத்த அம்மா. ஸோ இன்னொன்று அப்பா, உன்னை வாழ்க்கையில் உயர்த்தின அப்பா. ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ டைம், ஸோ த ப்ரிசியஸ் டைம். ஸோ இந்த நாள், இந்த நேரம், இந்த நொடி. ஸோ வாழ்க்கையில் திருப்பி வராது. ஸோ டைமை கரெக்டாக யூஸ் பண்ணி ஸோ வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி. ஸோ நெக்ஸ்ட்டு இளைய தளபதி விஜய் வந்திருந்தானா அப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். என் நெஞ்சில் குடியிருக்கும் ரசிகர்களாகிய உங்களுக்கு வணக்கம். நண்பா நண்பி எப்படி இருக்கீங்க? ஸோ நண்பா, வெற்றியை நோக்கி ஓடாத திறமையை வளர்த்துக்க, வெற்றி உன்னை தேடி வரும். ஸோ உனக்குள்ள என்ன திறமை இருக்குங்கிறத நீ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சிக்கோ, திறமையை வளர்த்துக்கிட்டே இரு, வெற்றி ஒன்றை தேடி வரும். ஸோ அண்ணன் இப்போ நிற்கிறல்ல, ஸோ அது மாதிரி தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளை வாழவே விட மாட்டாங்க. ஸோ இந்த உலகத்தில் நம்மளை நிம்மதியாக வாழவே விட மாட்டாங்க. ஸோ நான் பொதுவாக சொல்கிற விஷயம், உசுப்பேந்திர விட்ட உம்முனும் கடுப்பேந்திர விட்ட கம்முன்னு இருந்தீங்கன்னா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். ஸோ நீங்கள் எனக்கு அண்ணன் மேலே நம்பிக்கையை வச்சுருந்தீங்கன்னா ஸோ வாக்களித்து என்ன ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஸோ நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் தலை அஜித் வந்திருந்தா அப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். தம்பி மயில் வாகனம், அண்ணனுக்கு அரசியல் ஒத்து வராதடா. நான் பாட்டுக்கு இருக்கேன், என் வேலை என்னைய பார்க்க விட்றா. கல்லூரி முதல் வரும்பீங்க, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு முதல் வரும்பீங்க, எதுக்குடா இந்த வேலை? நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கேன். மன்றோன்னு ஒன்று ஆரம்பிப்பீங்க, நீங்கள் முதல்ல மாறணும், அதுக்காக நான் மாறணும், எதுக்குடா இந்த வேலை? உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன். ஸோ எஸ்டிஆர் வந்திருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். என்னங்க பிரச்சனை, என்னங்க பிரச்சனை, நான் என்னங்க பண்ணேன்? ஏங்க நான் பாட்டு தாங்க இருக்கேன், என்ன ஏங்க மும்பல் எழுத்துறீங்க? ஸோ முதல்வர் போஸ்ட்டுங்கிறது ரொம்ப பெரிய போஸ்ட்டுங்க, நான் எப்படிங்க வந்து நிற்க முடியும்? என்ன ஏங்க கூப்பிட்றீங்க? இங்கே உங்களுக்கு ஒரு கதை சொல்லிட்டுங்களாங்க. ஸோ ஒரு முனிவர் நாலு சிசியரோடு சேர்ந்து ஆற்றில் நடந்து போயிட்டுருந்தாங்கங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு தேல் ஆற்றில் விழுந்துருச்சுங்க. ஸோ அந்த முனிவர் வந்து காப்பாற்றினாருங்க, அது திருப்பி கீழே விழுந்துருச்சுங்க, திருப்பி காப்பாற்றுறாருங்க, கீழே விழுந்துருச்சுங்க. ஒரு ஃபோர் டைம் அதை காப்பாற்றிட்டாருங்க. ஸோ சிசியர் வந்து கேட்குறாங்க, ஏன் அதை காப்பாற்றுறீங்க? அதான் கொத்துது இல்லை, அதை ஏன் காப்பாற்றுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொட்டுறதோட அதோட வேலை, காப்பாற்றுறது என்னோடய வேலை, அதை தாங்க நான் செஞ்சேன். ஸோ படிக்கிறது உங்கள் வேலை, நடிக்கிறது என் வேலை, அதை மட்டும் நீங்கள் பாருங்கள், இதை நான் பார்க்குறேன். ஸோ ஒட்டுங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த மோட்டு பட்லு. ஸோ மோட்டு பட்லுவில் ஒரு வாய்ஸ் வரும். மோட்டு பட்லு, பட்லு எப்படியாவது நானும் செந்திக்குமார் நாடர் காலேஜில் பிரின்ஸிபல் ஆடான்னு பார்க்குறேன்டா. நீ தாண்டா ஏதோ ஐடியா கொடுக்கணும். வயிறு காலியாக இருக்கும்போது எனக்கு மூட வேலை செய்யன்னு தெரியாதாடா பட்லு, ஏதாவது ஐடியா இருந்தால் குடுறா. மோட்டு சொல்கிறத கேளு, வேணாண்டா மோட்டு. ஸோ இந்த வேலையில் நமக்கு ஒத்து வராதரா மோட்டு. ஓ, ஸோ நீ வந்து படிக்கிறது இல்லைடா, எதுக்கு அங்கே போகிறேன்னு எனக்கு தெரியண்டா. ஸோ கேன்டீனில் சம்சா வாங்கி ஆட்டை போடலான் தான்டா பார்க்குறேன் மோட்டு. ஸோ நமக்கு இதெல்லாம் ஒத்து வராதரா மோட்டு. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ.